நீங்க என்ன எப்பவுமே ரவுடியாக தகுதி இல்லைன்னு சொல்வீங்கல்ல என்ன? நான் எவ்வளவு அழகா ஆக்ட் பண்ணேன், அந்த பொண்ணு பர்ஸ் எடுத்துட்டு ஓடுறான்னு சொல்லிட்டேன். டேய் சும்மா வாய மூடுற. ஆமா எது கேட்டாலும் வாய மூடுன்னு சொல்லிடுங்க, போங்க. ஐயோ அண்ணா இவன் மறுபடியும் மயக்கமாயிட்டா? ஆமாண்டா. இப்ப இவளுக்கு என்ன பண்றது? என்ன பண்றது, எக்ஸ்ட்ரா வேலைக்கு எக்ஸ்ட்ரா பணம் வாங்க வேண்டியதுதான். ஆனா இவள இவள கொல்றதுக்கு கான்ட்ராக்ட் போட்டமா என்ன? நானே தரேங்கறல்ல. சரிங்க அண்ணா, பணம் யார் தருவா? வேற யார் கொடுப்பா? சஞ்சு தான் கொடுப்பான். குடு சஞ்சு. போனை குடுறா. டேய் போனை குடுறா. ஆ குடுக்குறேன் சஞ்சு கிட்ட தானே பேசுங்கண்ணே. ஹலோ ஹலோ. இந்த நேரத்துல யாரு போன் பண்றது? மகேந்திரன். நீங்க பாருங்கண்ணா, இப்பவே நான் அட்ரஸ் அனுப்புறேன். 10 லட்சத்தை ரெடி பண்ணி வச்சுட்டேன். முதல்ல எனக்கு பதில் சொல்லுங்க, சுனில கொண்டுட்டீங்களா? இந்த பக்கம் பேமெண்ட் வந்துருச்சு நினைச்சுக்கோங்க. அட வேலை முடிஞ்ச மாதிரிதான். கொலை பண்ற கான்ட்ராக்ட்ல ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு பா. அது நீ எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்கணும். அட என்னடா பேசுறீங்க, நீங்க ஒரு கான்ட்ராக்ட் கில்லர், ரெஸ்டாரண்ட்லயே வேலை செய்யறீங்க, டிப்ஸ் கேக்குற மாதிரி கேக்குறீங்க. டே பைத்தியக்காரன், அவனும் டிப்ஸ் கேக்கல. அப்புறம் சுனில மர்டர் பண்ணும்போது ஒரு பொண்ணு பாத்துட்டான். என்னடா பேசுறீங்க, யாருன்னா உங்களை பார்த்தது? ஒரு பொண்ணு ஸ்பாட்லயே புடிச்சிட்டேன். இப்ப அவளையும் கொல்லணும். இப்ப அவளை கொல்றதுக்கும் நீ தான் எனக்கு பணம் கொடுக்கணும். அண்ணா அதுக்கு எதுக்குண்ணா நான் கொடுக்கணும்? இது உங்க வேலை தானே, நீங்க தான் ஒழுங்கா பண்ணிருக்கணும். இந்த கையில பண்ற வேலை அந்த கைக்கு தெரியக்கூடாது. இங்க பாருங்கண்ணே, யார தூக்கணும், யார உட்கார வைக்கணும், யார கொல்லணும், யார என்ன பண்ணணும்ன்றது உங்களோட வேலை. இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஓகேவா? அட உனக்கு சம்பந்தம் இருக்குப்பா. ஒருவேளை இந்த பொண்ணுங்கிறது தப்பிச்சு போனா நேரா போலீஸ் ஸ்டேஷன் தான் போவா. போலீஸ் கிட்ட சுனில மர்டர் பண்ண விஷயத்தை இவ கண்ணால பார்த்தானே சொல்லுவா. இதுதான் நடக்க போகுது. போலீஸ் கிட்ட ஏற்கனவே ஃபைல் இருக்கும். அதுல சுனிலோட பேரு கண்டிப்பா இருக்கும். அவனுக்கு சம்பந்தப்பட்டவங்க காணாம போயிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. பாஸ் பணத்தை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்தாச்சு. இங்க பாருப்பா. அப்புறம் போலீஸ் 1, 2, 2, 4 ஆக்கும். போலீஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுப்பாங்க. அப்புறம் அந்த ரிப்போர்ட்ல இருந்து எல்லாமே தெரிஞ்சு போயிடும். சுனில் சாகிறதுக்கு முன்னாடி யாருக்கு போன் பண்ணானே? அவன் யாருக்கு போன் பண்ணா? உனக்கு தான் பண்ணான். அப்புறம் இந்த பொண்ணுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்னு நீயே தெரிஞ்சுப்ப. புரிஞ்சுதா? இங்க பாருக்கண்ணா, சுனிலோட பாடி கிடைக்காது. ஆனா போலீஸ் உன்னுடைய பாடிக்கு பின்னாடி நிச்சயம் ஆலயம். அப்புறம் லைஃப் லாங் நீ போலீஸ்க்கு பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சரி நீ ஒரு வேலை பண்ண, நான் உனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கறேன். எனக்கு பணத்தை கொடுத்துட்டு நீ கேஸ இங்கேயே முடிச்சுக்கோ. எனக்குன்னு ஒரு ரூல் இருக்கு. நான் கொன்னவனுடைய பாடி யாருக்கும் எங்கேயுமே கிடைக்காது. அப்புறம் என்னுடைய கிளைண்ட் கிட்ட எந்த ஒரு கான்டாக்டும் வச்சுக்க மாட்டேன். நீ வீட்டுக்கு போய் நிம்மதியா படுத்து தூங்க. சரியா? உனக்கு 2 ஆப்ஷன் தரேன். ஒன்னு, நீ எனக்கு பணத்தை கொடுத்தா அந்த பொண்ணு நானே கொண்டுறேன். இல்ல பணத்தை நீ எனக்கு கொடுக்கலனா போலீஸ் உன்னை தேட ஆரம்பிச்சிருவாங்க. நீயே டிசைட் பண்ணிக்கப்பா. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை நான் வீசி எறியற. முதல்ல அந்த பொண்ணை கொல்லுங்க. நீங்க கேக்குறத கொடுக்கறேன், சந்தோஷமா இருங்க. அந்த பொண்ணை முடிச்சிருங்க. அப்ப சரிப்பா. யமுனா நதி பக்கத்துல இருக்கிற ஸ்டோரேஜ் ரூமுக்கு 17.5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வந்துடுறேன். கேக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? 17.5 லட்சம் ரூபாய் சொல்றீங்க, 17 ரூபாய் இல்ல. எதுக்குங்க? அட அழுவாதப்பா, இந்த மர்டருக்கு நான் 50% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன். ஐயோ கடவுளே, உன்னை எப்படிதான் சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. ஆ சரி டன், ஓகே. குடோ கத்தியடு. கொல்ல போறீங்களா? அட சீக்கிரமா குடுறா. ஆ இதோ சீக்கிரம் கொண்டு வரேன். ஹாய் நோ, நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிருக்கேன் இதை முடிச்சு ஆகணும்னு. யா டூ சம்திங், ஐ வில் கால் யூ லேட்டர். ஓகே ரியா ரியா, வாட் வயர் சூட் அண்ட்ஸ் என்னச்சு ஸ்வீட் ஹார்ட்? தட் சஞ்சு இஸ் பேக். எந்த சஞ்சு? டூ யூ ரிமெம்பர் தட் தீபாவளி பார்ட்டி? பிராச்சோட பாய் ஃப்ரெண்ட் வந்தா நான் ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணினேன். ஓ யா, பட் அவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? அவ இந்த ஊர்ல தான் இருக்கா. அவன நான் அப்பவே சொன்னேன் இங்க இருக்காத, வெளியூர் போயிடுன்னு. ஆனா why he so important? Because I want to use him. அவன நான் என்னோட வேலைக்கு யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். பிராச்சியோட லைஃப் நான் அழிச்சி ஆகணும். ரியா, what's your point? Come to the point now. பாயிண்ட் என்னன்னா, நான் ரோட்ல பார்த்தப்போ நான் அவன் கிட்ட பேசினேன். He told me that அந்த வெயிட்டர் அவன் பார்த்தானா, அவன் தான் பிராச்சியோட ட்ரிங்க்ஸ்ல மருந்து கலந்தவன். அவன் சஞ்சய பிளாக்மெயில் பண்றானா? பணம் கேட்டு மிரட்டறானா? அந்த வெயிட்டர் உனக்கு எதுவும் ஃபோன் பண்ணல? Then why you worried? You just relax. சஞ்சுக்குது நான் ஃபோன் பண்ணிருக்கா. Let him handle all this. It's his problem, not yours. அப்புறம் நீ என்கிட்ட சொன்ன வரைக்கும்
அந்த வெயிட்டருக்கு அவ பிராச்சிய லவ் பண்றதும் அவள கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறதும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்தாவ யூஸ் பண்ணிக்கிறான். சிம்பிள். அப்புறம் சஞ்சு, அவ எப்படிப்பட்ட ஒரு ஆள்னு உனக்கு தெரியுமா? அந்த வெயிட்டருக்கு அவன் தினமும் பணத்தை கொடுப்பான். அப்புறம் அந்த பிராச்சியையும் அவன் விட மாட்டான். எப்படியாவது அவளை கூட்டிட்டு தான் போவான். ஒன்னு கல்யாணம் பண்ணிட்டு போவான், இல்லனா அந்த பிராச்சி அவளே நம்ம லைஃப விட்டுட்டு போயிடுவான். நீங்க எவ்வளவு இவ்ளோ ஷூரா சொல்றீங்க அவனை இவன் கூட்டிட்டு போயிடுவானு? ஏனா சஞ்சு ஒன்னா நம்பர் ரவுடி. அப்புறம் ரவுடிங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. வெயிட்டர் அவன் கிட்ட பணம் கேட்டா அவனுக்கு கோபம் வர ஆரம்பிக்கும். அப்புறம் கோபத்துல அவன் பிராச்சிய தூக்கிட்டு போயிடுவான். யூ டோன்ட் வரி கம். I'll see you later. Aliya. சரி ரெடி ஆயிடு. 17.5 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்ட. நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. அண்ணே தூங்குறவள கூட கொள்ளுமா? தாலாட்டு பாட சொல்றியா? இவ கத்துவா கூச்சல் போடுவா அதெல்லாம் எதுக்கு? மயக்கத்துல இருக்கும் போதே கொல்லிட வேண்டியதானே? அண்ணே தப்பா எடுத்துக்கலாம், ஒண்ணு சொல்லவா? இப்படி தூங்குறவள கொல்றது ஆம்பளத்தனம் இல்லன்னு? ஆம்பளத்தனம்னா? நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இப்படியே இவளை கொல்லிட்டீங்கன்னா உங்க மனசாட்சியே உங்களை கொண்டுடும். அது சொல்லும், என்னடா ஆம்பளை நீ, தூங்கி இருக்கிறவளை கொண்டிருக்க, என்னடா ஆம்பளை நீ. அண்ணே இவ முகத்தை கொஞ்சம் பாருங்க. ஒரு விளைவ முழிச்சிட்டு இருந்தாலும் உங்ககிட்ட எப்படி நான் இவ சண்டை போடுவா? இப்படி நான் சொல்லல, நான் சொல்லல அப்படின்னு உங்க மனசாட்சி பேசும். இந்த உலகம் என்ன பேசுமோ அத பத்தி தெரியாது. ஆனா உங்க மனசாட்சி உங்களை தூங்க விடாதுன்னு கனவுல வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கும். பயந்தாங்குள்ளி மகேந்திரா, பயந்தாங்குள்ளி மகேந்திரா, மகேந்திர ஒரு பயந்தாங்குள்ளி. உங்களை அப்படி ஒரு நிலைமையில நான் பார்க்க விரும்பலன்னு அதைதான் சொன்னேன். அவ்வளவுதான், தப்பா எதுவும் சொல்லணும்னு இந்த குட்டு. நீ சொல்றதும் சரிதான். அப்ப சரி, கொல்ல வேண்டாம். ஆனா இவன் முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா கொண்டுடும். அண்ணே மகேந்திரன் போட்டோ எடுக்கிறீங்க இவ்வளவு, உங்களுக்கு அவளை பிடிச்சிருக்கா? போட்டோ எடுத்துட்டா எனக்கும் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. ஏய் சும்மா இருடா, இந்த போட்டோவை சஞ்சீவ்க்கு அனுப்பி வைக்கணும். அவன் நம்மள தப்பா நினைச்சிட கூடாதுல்ல? அதாவது நாம அவங்க கிட்ட பணத்தை வாங்கறதுக்காக அவனை ஏமாத்தணும் நினைக்க கூடாதுல்ல? புரியுதா? உயிரோட இருக்கும் போது ஒரு போட்டோ, செத்ததுக்கு அப்புறம் ஒரு போட்டோ, இதுதானே நம்மளோட தொழில். இப்போ இத டன். செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்ல, அதுக்கு அவசியம் இல்ல. நீ அந்த மாதிரி யோசிச்சிருக்க கூடாது. ஆரியன் பூரபுட பையன் மட்டும் இல்ல, ஆரியன் உன்னோட பையனும் தான். நீ செஞ்சதெல்லாம் சரியா தப்பான்னு இன்னொரு தடவை யோசிச்சு பாரு. பூரப இப்ப இங்க இல்ல, ஹோட்டல்ல இருக்கான். ஆண்ட்ரியா, யூ ஆர் நாட் எ கிட் எனிமோ. நீ பெரியவளாயிட்ட. இங்க பாரு, நீயே யோசி, உன்னை ஃபாலோ பண்ணு. நீ எதை நீ பாக்குறியோ, எதை யோசிக்கிறியோ அதுதான் சரி. உன்னோட யோசனையில மத்தவங்களோட யோசனைய திணிக்காத. யூ ஆர் ரைட் டட். எனக்கு தோன்றதுதான் எனக்கு தெரியுது, நான் அதை தான் பிலீவ் பண்ணணும். நாம மத்தவங்க யோசிக்கிறத நம்ம குள்ள திணிச்சுக்க கூடாது. Am I right? ரியா, நான் உன்ன I'm sorry, I don't want to talk to you. Even I don't want to talk to you, I'm not sorry about that. நான் உன்னை சமாதானப்படுத்தவும் மாட்டேன். நேத்து நடந்த ஆக்சிடென்ட் இருக்குல்ல, அது ஆலியா வேணும்னே செஞ்சிருக்கான். அதை நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். I don't want to give any clarification. இப்படிலாம் நீ ஏன் செஞ்சனே நான் உன்கிட்ட கேட்க மாட்டேன், உன்கிட்ட பேச மாட்டேன். ஏன்னா நம்ம குழந்தைங்க இல்ல, நம்ம ரெண்டு பேருக்கு எது சரின்னு தெரியும், எது தப்புன்னு தெரியும். நான் விரும்புறது என்னன்னா, தப்ப தப்புன்னு சொல்லு, கரெக்டா கரெக்ட்னு சொல்லு. உண்மை போய் கரெக்ட் தப்பு இத மேனிபுலேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணாத. நீ இப்ப அவளுக்கு சொல்லி கொடுக்கறல, உனக்கு எது கரெக்ட்னு தோணுதோ அதுதான் கரெக்ட், எது தப்போ அதுதான் தப்புன்னு. நான் சொல்றது உனக்கு புரியும் நினைக்கிறேன்.
அவன் ஏதோ ஆபத்துல மாட்டிட்டு இருக்கா. ஆண்டி, ஒருவேளை அவ யார் வீட்டுக்காவது போயிருக்கலாம்ல, இல்ல வழியில யாராவது ஃப்ரெண்ட் பாத்துருக்கலாம்ல. அவ என்கிட்ட சொல்லாம எங்க போக மாட்டான். ஒருவேளை அவளால போன்ல சொல்ல முடியலனாலும் நேர்ல வந்து என்கிட்ட சொல்லிட்டு தான் போவான். சொல்லாம எங்க போக மாட்டான். நீ நீ கூட வா ப்ளீஸ். எங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஆமா, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் ஆகணும். இல்ல சானா, நீ வீட்ல இரு சரியா? சித்தி, என்னை கூட கூட்டிட்டு போங்களேன் ப்ளீஸ். நான் வீட்ல இருந்து என்ன பண்ண போறேன்? ஒருவேளை பிராச்சிக்கு ஏதாவது ஆயிடுச்சா? பிராச்சிக்கு எதுவும் ஆகாது. அவளை நான் வீட்டுக்கு பத்திரமா கூட்டிட்டு வருவேன் சரியா? பிராச்சிக்கு ஒன்னும் ஆகாது. ஆண்டி, அவளும் வரட்டும். என் வண்டியில நிறைய இடம் இருக்கு, அவளும் வரட்டும். அவளுக்கும் உனக்கும் எதுக்காக சண்டை வருதுன்னு இப்ப எனக்கு புரியுது. ஆண்டி, அவ ரொம்ப ஸ்டூபிட். அவளை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். அவ ரொம்ப ஸ்டூபிடா இருப்பா. நான் சொல்றத கேள. சரிதா அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு ஜுரம் இருக்கு இல்லையா? வீட்டுல யாரும் இல்ல, மதுவும் இல்ல, ரிஷியும் இல்ல. இந்த சமயத்துல இந்த வீட்டையும் சரிதா அம்மாவையும் நீ தான் பாத்துக்கணும். நீ பாத்துப்பல்ல? அத போதும்டா. ஒருவேளை நாங்க வெளியில போனதுக்கு அப்புறம் அவ வீட்டுக்கு வந்தாள்னா யார் சொல்லுவா? நீ தானே எங்களுக்கு போன் பண்ணி சொல்லணும். தேங்க்யூ. என்னோட ஸ்ட்ராங்கான பொண்ணு இல்ல நீ. ஒன்னும் ஆகாது, பத்திரமா பாத்துக்கோ. கிளம்புறோம், சீக்கிரம் வா. காரை ஸ்டார்ட் பண்ண. நீ என்கிட்ட பேச வருவன் தெரியும், அதான் கதவை திறந்து வச்சிருந்த. நான் கீழே எதுவும் பேசல. ஏன்னா நான் என்ன நினைச்சேன்னா, இங்க வந்து பொறுமையா உங்ககிட்ட பேசிக்கலாம். பொறுமையா இல்ல, நீ கீழே ஏன் பேசலன்னா அங்க ரியா இருந்தா. நீ ரியா எதற்க பேச விரும்பல? ரியா முன்னாடி நீங்க பேசின விதம் எனக்கு சுத்தமா பிடிக்கலனா. அவ குழந்தை தப்பான இம்ப்ரஷன் ஆயிடும், அவ தப்பாவும் எடுத்துப்பா. எக்ஸாக்ட்லி மை பாயிண்ட். நீ சொல்றது சரிதான், எது சரி தப்புன்னு அவளுக்கு தெரியாது. இந்த உலகத்தை அவளோட பார்வையில பாக்கட்டும். உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எது சரி தப்புன்னு அவளுக்கு புரிய வைக்காத. நான் எந்த தப்பும் பண்ணவே இல்லையனா. நீ திஷாவை ஆக்சிடென்ட் பண்ணிருக்க. இந்த விஷயம் ரியாவுக்கு தப்பா தெரியல. இதை விட பெரிய தப்பு என்ன? நான் கீழே சொன்னது அவ பெரியவளாயிட்டான்னு சொன்னேன். நம்ம ரெண்டு பேருக்கு தெரியாம குழந்தைன்னு. அவ ஏதாவது தப்பு செஞ்சானா அவளை திருத்த வேண்டியது நம்ம கடமை. ஆனா நீ அவளுக்கு என்ன சொல்லித்தர? இதுல எந்த தப்பு இல்லையா? உனக்கு எது சரின்னு படுதோ அது சரின்னு. ஆனா நீ செஞ்சது தப்பு. நோ நோ, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கண்ணா. வாட் இஸ் ஹேப்பன் டு யூ நா? நீங்க எனக்கு எதிரா? நீங்க என்ன பத்தி எப்படி இவ்வளவு தப்பா பேச முடியும்னா? இங்க பாரு, நீ வேணும்னே திஷாவை ஆக்சிடென்ட் பண்ணிருக்க. ஆரியன் விஷயத்துல நீ பூரப பிளாக்மெயில் பண்ற. நீ என்ன தப்பு பண்ணனு என்கிட்ட கேக்குறியா? அண்ணா, நான் வந்து தயவு செஞ்சு இன்னும் ரியாவை கெடுத்துறாத. ஒருவேளை மறுபடியும் நீ ரியா கிட்ட இப்படி எல்லாம் பேசுன, அப்புறம் நான் ரியா முன்னாடி உன்னை இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அப்பதான் நீ உன் மேல இருக்கிற தப்ப புரிஞ்சுப்ப. நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் எனக்கு என்ன ஆகும்? அண்ணா, யூ ஜஸ்ட் கெட்டிங் ஆல் திஸ் ராங். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் இது எல்லாத்தையும் வந்து அண்ணா பாய் மிஸ்டேக்கா தான் ஆச்சு. எனக்கும் எல்லாம் தெரியும். தெரியாம எதுவும் நடக்கல, எல்லாம் தெரிஞ்சே நடந்திருக்குன்னு. பூரப் இருக்கிற ஹோட்டல் இருந்துதான் வரேன். இன்னும் ரெண்டு நாளைக்கு அவன் இங்க வரமாட்டான். சில பேர் வீட்டுல நிம்மதியை தேடுவாங்க, அவன் பாவம் ஹோட்டல்ல நிம்மதியை தேடிக்கிட்டு இருக்கான். நீ பண்ண காரியங்களால அவனுக்கு எவ்வளவு வேதனைகள் தெரியுமா? நல்லா இருக்கண. வெளியாளங்களை பத்தி நீங்க ரொம்ப நல்லா கவலைப்படுறீங்க. பூரப், திஷா, பிராச்சி, இவங்க எல்லார பத்தியும், உங்களை சார்ந்தவங்களை பத்தி உங்களுக்கு கவலை இல்லையா? நான் ரியா. இங்க பாரு, இந்த எமோஷனலால என்கிட்ட பேசாத. என்னோட சொந்தம் யாரு இல்லன்றது எனக்கு தெரியும். நான் சொல்ல வேண்டியத சொல்லிட்டேன். எவ்வளவு சீக்கிரம் நீ புரிஞ்சுக்கிறியோ அது உனக்கு நல்லது. குட் நைட். குட் நைட். ஆலியாவுக்கு பிராச்சிய பிடிச்சாதான் ரியாவுக்கு பிராச்சிய பிடிக்கும். ஆலியா பிராச்சிய பத்தி என்னெல்லாம் சொல்லி வச்சிருக்காளோ அதான் ரியா எடுத்துக்கிட்டா. ஆனா ஆலியா நினைச்சா பிராச்சி ரியாவுக்கு நடுவுல நார்மல் ஆக்க முடியும். போதும்டா, நிறுத்து. இரும்ப கட் பண்ண இல்லடா, கழுத்த கட் பண்ணதான். சீக்கிரமா பண்ணணும், இனிமேல பெண்டிங் எல்லாம் வைக்க முடியாது. வா. இந்த வேலை எல்லாம் எனக்கு பிடிக்கல, நான் வேறதான் பண்ணிக்கிறேன். நான் செஞ்சுதானே ஆகணும். இந்த வேலையை விட்டு போறேன், நீங்களே பாத்துக்கங்க. மகனே, இந்த பொண்ணை பாக்கிறதுக்கு பாவமா இருக்கே. உன் மனசு ஏன்டா இப்படி வலிக்குது? அது என்னன்னா, இவளை முத முதல்ல நான் பார்த்தேன்ல, அப்பயும் மனசு என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னு. ஆமா அண்ணே, ரொம்ப கதை விடாதடி. நாம கான்ட்ராக்ட் கில்லர், புரியுதா? ரொம்ப எல்லாம் பரிதாபப்படாத, இதுவே நமக்கு பெரிய எதிரி ஆயிடும். புரிஞ்சுதா? எழுப்பாவல மகனே. இவ ரொம்ப ஓடி இருக்கா, ரொம்ப டயர்டா வர இருப்பா. அதான் இவ்வளவு நேரம் ஓய்வு எடுத்துட்டு இருக்காளே,
ஒரு வேலை பண்ண உனக்கு வலிக்குதுல போய் அவளுடைய காலமுக்கு ஆ ரொம்ப சரியா சொன்னீங்க காலமுக்கு விட்டா அவளுக்கும் நல்லா ஏய் முட்டாள் உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கே போய் அவளை எழுப்புடா ஏய் எழுந்திரு கொண்டு வந்திருக்கீங்க என்ன விட்டுருங்க ப்ளீஸ் நான் போயிடுறேன் நான் எதுவுமே பார்க்கல ப்ளீஸ் நான் எதுவும் பார்க்கல என்ன விட்டுருங்க ப்ளீஸ் அது கட்டாயம் அது என்னுடைய வயித்து பொழப்புக்காக நான் அப்படி செஞ்சிட்டேன்னு நினைச்சுக்கோ நீ இப்படி ஒண்ணு நினைச்சுக்க ஜனங்களுடைய வயித்து கட் பண்ணா அப்போதான் எங்க வயிறு நிறையும் அப்புறம் தப்பு உன் மேலே இருக்குல்ல சுனில மேரட பண்ணும்போது நீ பாத்துட்ட நீ அந்த இடத்துக்கு வந்திருக்கவே கூடாது நான் யாருக்கும் எதுவும் சொல்ல மாட்டேன் சத்தியமா சொல்றேன் என்ன விட்டுருங்க ப்ளீஸ் கையெடுத்து கும்பிடுறேன் என்ன விட்டுருங்க நீங்க எனக்கு அண்ணா மாதிரி இருக்கீங்க உங்க தங்கச்சியா நினைச்சு என்ன விட்டுருங்க தயவு செஞ்சு விட்டுருங்க இந்த தொழில்ல நோ ட்ரஸ்ட் எங்க அம்மாக்கு என்ன விட்டா வேற யாருமே இல்ல ப்ளீஸ் என்ன விட்டுருங்க என் அம்மாவுக்கு நான் தான் எல்லாமே ப்ளீஸ் நான் போயிட்டா எங்க அம்மாவை யார் பாத்துக்குவாங்க என் அம்மாவுக்காக தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க உங்களுக்கு அப்பா இல்லையா இருக்காரு அண்ணா அவர் எங்க கூட இல்ல நான் இதுவரைக்கும் அவரை பார்த்ததே இல்ல நான் அவரை பாக்கணும் அம்மாவை சேர்த்து வைக்கணும் எங்க அம்மாவுக்கு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் என்ன ப்ளீஸ் விட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன எங்க அம்மாவுக்காக தயவு செஞ்சு விட்டுருங்க விட்டுருங்க உன்னை நினைச்சா எவ்வளவு பாவமா இருக்கு நீ அழுகுறத பாக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அழாத இல்ல இல்ல நான் அழமாட்டேன் நீங்க சொல்லிட்டீங்களா நான் அழமாட்டேன் இங்க பாரு உன்னை கொன்னாலும் சரி கொல்லனாலும் சரி ப்ளீஸ் நீ மட்டும் அழுவாத டேய் இவ்வளவு அழவனு சொல்றா அழவனு சொல்றா சொல்ல நான் அழல தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க நான் அழ மாட்டேன் நீங்க எனக்கு அழுகையா வருது நான் அழ மாட்டேன் அது என்னன்னா மகே நனுக்கும் அம்மா கிடையாது அதனாலதான் அவர் இவ்வளவு ஃபீல் பண்றாரு நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல ப்ளீஸ் என்ன அவுத்து விடுங்கல ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன போக விடுங்க என் அம்மா என் அம்மாவுக்காக விட்டுருங்க டேய் கழுத போன் எடுறா நான் இங்க டென்ஷன்ல செத்துக்கிட்டு இருக்கேன் இவனுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்ல யாருப்பா ஹலோ பணம் எடுத்துட்டு வரல எடுத்துட்டு வரேனே அவ்வளவு பணத்தை நான் என்ன வீட்டுக்குள்ளேயே அடுக்கி வச்சிருக்கேன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வந்துருவாங்க கேஷ் தான் நீ என்ன நடந்த வரப்புற டேய் என்ன ஒன்னு முட்டாளாக்கலையே அட மகேந்திரனே உங்களை முட்டாளாக்கிட்டு நான் சாகணுமா என்ன பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி இருக்கேன் கேஷ் வந்துகிட்டு இருக்கு கைக்கு கேஷ் வந்ததும் இங்க இருந்து நான் கிளம்பிடுவேன் டேய் மத்தவங்க சொல்றத கேக்க கத்துக்கடா அந்த பொண்ணு இருக்கல அத கொல்ல வேண்டியவ அதான் நான் அவளை கொல்ல சொல்லி சொல்லிட்டேன்ல இன்னும் கொல்லலையா அட இல்லப்பா ரொம்ப பாவமா இருக்கா ரொம்ப அழுகுறா அவ அழுறத பார்த்தா என் மனசு சங்கடமா இருக்கு என்ன மனசுக்கு சங்கடமா இருக்கா மகேந்திரனே நீங்க தானே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்ல மறந்துட்டீங்களா நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர் புரிஞ்சது இல்ல நீங்க மனசு சங்கடப்படுதுன்னு சொல்றீங்க இங்க என் உயிர் போயிட்டு இருக்கு என் தூக்கம் போய்கிட்டு இருக்கு தெரியாம கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன் அந்த தூக்கத்தையும் இப்ப நீங்க கெடுத்துட்டீங்க என்ன பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒருவேளை அவ தெரியாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் மர்டர் நடந்தத பார்த்ததா அவ போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிட்டா அப்புறம் கதையே மாறிடும் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க கேஸ் ஓபன் பண்ணுவாங்க அங்க இங்கன்னு சுத்தி கடைசியில என்கிட்டயே வந்து நின்னுடும் அதுக்கப்புறமா இல்லனே வேண்டானே அதுக்கப்புறம் என்ன நடக்கும் நடக்காதுன்னு என்னால யோசிச்சு கூட பாக்க முடியல எதை பத்தியும் யோசிக்காதீங்க பரிதாபப்படாதீங்க அவளை கொண்டுடுங்க அவ்வளவுதான் ஓகே பக்கா பக்கா நான் தான் சொல்றேன்ல கொன்னுடுங்கன்னு யோசிக்கிறீங்க அவளோட போட்டோ பாத்தியா நல்ல வீட்டு பொண்ணா இருக்கா அவ சொல்றா தான் செத்து போயிட்டானா அவளோட அம்மா தனியாயிடுவாங்களாம் ஐயோ அண்ணன் அவங்க அம்மாவை நான் பாத்துக்கிறேன் அவளோட அம்மா என்ன சித்தி பெரியமா அத்தை அண்ணி அக்கா எல்லாரையும் பாத்துக்கிறேன் நான் உங்களுக்கு பணம் கொடுத்திருக்கேன் நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க எவ்வளவு பணம் கேட்டிருக்கீங்க நீங்க கேட்ட பணத்தை நான் குடுக்கறேன்னு அந்த நோட்ல காந்திஜி படம் இருக்குல்ல அத நீங்க பாருங்க அப்புறம் அங்க இருக்கிற அந்த பொண்ணை பார்த்து உங்க மனசு ரொம்ப சங்கடமா இருக்குன்னு சொன்னீங்கல்ல அந்த பொண்ணு பக்கம் பாக்காதீங்க சரியா அவங்க என்கிட்ட என்ன சொன்னாலும் அதான் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன்
ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா. ஐயோ அண்ணா, அதுதான் நான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன். நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல என்ன பேச்சு நடந்துச்சோ அதைதான் ஞாபகப்படுத்துறேன். நீங்க எனக்கு வாக்கு கொடுத்தீங்க, நான் உங்களுக்கு பணம் கொடுக்கறேன். புரிஞ்சுதா? இப்படி லொடலொடன்னு பேசுறத நிறுத்துங்க. எந்த வேலையை செய்ய நீங்க பணம் கேட்டீங்களோ அந்த வேலையை பண்ணி முடிங்க. டன். அப்ப சரிப்பா, உன் மனசுல கொஞ்சம் மனிதத்தன்மை இருக்கும்னு நினைச்சேன். அப்புறம் இங்க பாரு, ரெண்டு மணி நேரத்துல பணத்தோட இங்க வந்துரு. மனசெல்லாம் சீக்கிரம் டவுன்லோட் ஆகு.